ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி சப்பாத்தி கூட சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முட்டை கிரேவி மாதிரியே இருக்காது, ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம், அவ்வளோத்துக்கு இது சிம்பிளான ரெசிபி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 5 முட்டையை உடச்சி அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், 5 முட்டையை உடச்சி இதில் சேர்த்தாச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிளகுத்தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க, அப்போ தான் அதனுடைய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு ஃபோக் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கிண்ணம் இல்லைனா டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. எண்ணெய் தடவுதுனா தான் நல்லா வந்து ஒட்டாமல் வரும், அதுக்காக நல்லா வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இட்லி சட்டியில் கொஞ்சம் போல் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த முட்டை கலவையை வச்சிடலாம். வச்சுட்டு லைட்டாக ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி போட்டு மூடிட்டு இட்லி பாத்திரத்துடைய மூடியையும் சேர்த்து போட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வெந்துருச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு டூத் பீக் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். டூத் பீக்கில் வந்து எதுவுமே நல்லா ஒட்டாமல் வரும். இதை இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா அந்த கத்தி வச்சுட்டு ஓரங்கள்லாம் வந்து நல்லா அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பர்ஃபி நம்ம கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த வாக்கில் கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பக்கம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்துருங்க. ரொம்பவே சூப்பராக வெளியில் எடுக்க வரும். இதை வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ பெர்ஃபெக்டாக நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இது இப்போ தனியாக இருக்கட்டும். இதே போல் மீதி இருக்க எல்லா பீசஸையும் தட்டில் வந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி அடுத்து ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. கூடவே அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கிடைக்கும். இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா அது கூட ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் போல் மிளகு 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 பட்டை, அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் சோம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்க்கும்போது லைட்டாக அதை நுணுக்கிட்டு சேருங்க, அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த எண்ணெயில் வந்து இறங்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், அதனுடைய கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு அது நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கணும். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோத்துக்கு வெங்காயம் வந்து வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா இது கூட நுணுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நான் ஒரு சின்ன உரலில் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இருக்கும். இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 தக்காளி பழம், 1 பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் 1/2 தக்காளி பழம் வந்து எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கொஞ்சம் போல் உப்பு. கடலை மாவு கண்டிப்பாக சேருங்க. என்னடா இது குழம்புல போய் நம்ம கடலை மாவான்னு யோசிக்காதீங்க. ரெஸ்டாரண்ட்லலாம் கண்டிப்பாக கடலை மாவு சேர்ப்பாங்க, அதனால தான் அது வந்து நல்லா கெட்டியாக கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸை. இப்போது இது நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி கடைசியாக இது கூட 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது காரம் குறைவாக இருக்கக்கூடிய பச்சை மிளகாய், அதனால் 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக உள்ள பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முட்டையை வந்து சேர்த்துடலாம். இந்த முட்டை கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சுவைக்காத சுவையில் இருக்கும். இது வந்து சப்பாத்தி கூட மட்டும் கிடையாது, ரைஸ் கூட, தயிர் சாதம், சாம்பார் சாதத்து கூட எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு கூட குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து விடலாம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த சமயத்தில் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது மூடி போட்டு மூடியாச்சு, விசிலும் போட்டாச்சு. இப்போது 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரெசிபி வந்து தயாராகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்ததை காட்டிலும் டபுளாக இருக்கும். விசில் விடும்போது இன்னுமே மறுபடிக்கும் வேகும்ல, அப்போ டபுள் ஆகும். நல்லா பெருசு பெருசு பீஸாக கிடக்கு பாருங்கள்.
ஸோ இந்த கிரேவி உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். இல்லை இன்னும் நல்லா திக்காக வரணும்னா நல்லா வத்த விட்டுக்கோங்க. நான் வந்து நல்லா வத்த வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கனால இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து நெய் சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேன், அது கூடயே இந்த கிரேவியும் வச்சாச்சு. ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷன் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லன்ச் இல்லைனா டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லாருடைய பாராட்டையும் நீங்கள் வந்து பெறுவீங்க. அவ்வளோத்துக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபி வச்சிங்கன்னா நிறைய சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அவ்வளோத்துக்கு இது சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. Thank you, bye-bye.